ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் வாஷ் எப்படி பண்ணுறது, இந்த ஹேர் வாஷ்லேருந்து எப்படி நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாம் ஹேர் ஆயில் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடணும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் ஹேரில் ஆயில் இருக்கலாம், பட் ரொம்ப நாள் உங்கள் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டும் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு அந்தன்னைக்கு காலையில் நீங்கள் ஏதாவது ஹேர் பேக் போடலாம். அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், உங்கள் ஷாம்பு வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஷாம்பு வந்து என்றைக்குமே டேரெக்டாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாதீங்க. ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாம்புவை டைல்யூட் பண்ணுங்கள் உங்களோட வாட்டரில். அப்படி டைல்யூட் பண்ணி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டும் உங்கள் ஹேரை நீங்கள் வந்து ஃப்ரண்டில் போட்டு வாஷ் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போவுமே ஷாம்பு தான் போடுவீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் ஷாம்பு இல்லாமல் ஷிவக்கா அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் இன்னுமே நல்லா க்ரோத் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகணும்னு நினச்சா டெய்லியும் டேட்ஸ், கூஸ்பெரி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சாப்பிடும்போது உங்கள் ஹேர் ஃபால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.